அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய செய்தி மிஸ்ஸா இருந்துச்சு. வழிகாரர்கள் இறந்து போனவர்களுக்காக வேண்டி அவருடைய வழிகாரர்கள் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறதா சொன்னாங்க. ஹதீஸை மறுக்கலை, அதை ஏற்றுருக்கிறாங்க. கடமையான நோன்பை வைக்கக்கூடாதுங்கிற அந்த செய்தியை சொல்லி வந்த ஹதீஸை கீழே பார்த்தீங்கன்னா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நதுருடைய நோன்புன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மறைச்சி இருட்டடிப்பு பண்ணி அந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு விளக்காம விட்டு இருக்கீங்க. உங்களுடைய இருட்டடிப்பு இன்னும் அம்பலமாயிருச்சு. அதுக்கு பிறகு பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் 5445 ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் தஸப்பஹ குல்ல யௌமின் சபஅ தமராத்தின் அஜுபதன் லம் யதுருஹு ஃபீ தாக்கல் யௌமி சும்மன் வலா ஸஹரன். யார் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் அஜுவா பேரித்தம்பழத்தை ஏழை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு அந்த நாளில் விஷமோ சூனியமோ தீண்டாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை நீங்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி உங்கள் அறிவை பயன்படுத்தி மோத விட்டு மருத்துவம் சம்பந்தமான ஹதீஸை மருத்துவ ரீதியில் அணுகாமல் உங்கள் அறிவை வேறு வழியில் பயன்படுத்தி கலா கதிரின்படி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு விஷயங்களையும் மாற்றி அமைச்சு இந்த ஹதீஸை நீங்கள் மறுத்திருக்கீங்க. நியாயமான எந்த காரணமும் இல்லை, இந்த ஹதீஸுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அதே போல் புகாரியில் 1086 ஹதீஸில் ஒரு பெண்மணி மூன்று நாளைக்கு மேல் பயணம் செய்வதாக இருந்தால் மகரமுடைய துணை வேண்டும் என்று வருகிறது. 2 நாள் பயணம் செல்ல வேண்டும் என்றால் மகரமுடைய துணை வேண்டும் என்று 1197 வருகிறது. 1088 ஹதீஸில் ஒரு நாள் ஒரு இரவு பயணம் செல்வதற்கு மகரமுடைய துணை வேண்டும், துணை இல்லாமல் பயணம் செய்யக்கூடாதுன்னு வருது. மூணுமே சஹீஹுல் புகாரியில் வருகிறது, சஹீஹான ஹதீஸு. இந்த ஹதீஸை மறுத்து இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க மாட்டாங்க. 3 நாள் 2 நாள் 1 நாள் வருதுன்னு சொன்னால் முதல்ல சஹீஹான எல்லாமே சரியான சரியான்னு பார்க்கணும், எது தரம் கூடினது குறைஞ்சதுன்னு பார்க்கணும். மூணுமே நல்ல தரமான செய்தியாக இருந்தால் அடுத்து எது முந்தி பிந்தி பார்க்கணும். முந்தி பிந்தியை பார்த்து கண்டுபிடிக்க முடியலனா இப்படி 3 நாள் வந்தது, 2 நாள் வந்தது, 1 நாள் வந்ததுன்னு முரண்பட்டு வகி பேசாது, இது நபி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இதில் உள்ள முரண்பாடு நீங்குவதற்கு வழி இல்லாவிட்டால் வகியில் முரண்பாடு இருக்காது என்ற அடிப்படையில் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று கருதி முன்றையும் விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் எழுதி 3 புகாரி உள்ள ஹதீஸை மறுத்து பெண்கள் வந்து வெளியில் பிரயாணம் செய்வதற்கு வந்து ஒரு பரீத் அளவுக்கு தூரம் சென்றால் மகரமுடைய துணை வேண்டும். ஒரு பரீதுன்றா என்ன, அது 12 மைல் அப்படின்னு சொல்லி அபூபக்கருங்கிற ஒரு அறிஞர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது, அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த ஹதீஸு சரியான ஹதீஸு என்று இப்னு ஹுசைமால வரக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து மற்ற 3 ஹதீஸை புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை மறுத்திருக்கீங்க. நபி சொல்லலன்னு சொல்லி இட்டு கட்டியிருக்கீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே. ஏன்னா 3 வித்தியாசமான நாட்கள் வருதான் புகாரியில் நம்ம பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒழு செய்ததாக ஒருமுறை ஒழு செய்தார்கள் என்று புகாரியில் 157 வருது. இருமுறை ஒழு செய்தார்கள் என்று புகாரியில் 158 வருது. 3 முறை ஒழு செய்தார்கள், ஒழு செய்வதை 3 முறை செய்தார்கள் என்று புகாரியில் 159 வருது. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி வழங்குகிறோம், இது ஒரு முறை என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் செஞ்சிருப்பாங்க, இருமுறை என்பது இரு சந்தர்ப்பத்தில், 3 முறை இன்னொரு சந்தர்ப்பத்தில், 3 சந்தர்ப்பத்தில் செய்யப்பட்ட செயலை சொல்லுகிறதுன்னு இதை ஏற்றுக்கிறோமா, இல்லை முரண்பாடு இல்லாமல்? ஏன் இந்த சிந்தனை, அந்த பெண் மகரமுடைய துணை இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த சிந்தனை வரல? 3 நாள் சொன்னாங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறார்கள், 2 நாள் சொன்னாங்கன்னா அது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க, 1 நாள் சொன்னாங்கன்னா அது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாமல் அழகாக விளங்குது இன்னொரு ஹதீஸை வச்சு. ஆனால் புகாரியில் வரக்கூடிய அந்த 3 ஹதீஸை நீங்கள் மறுத்து இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று அபாண்ட பழி சுமத்திருக்கீங்க. இதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் வைத்த அனைத்து வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டோம். அதே போல் நீங்கள் சொன்ன இப்னு ஜௌசி மேட்டர், தத்ரீபு ராவி, சர்ஹசி, ராசி, மறுப்புக்கு 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 உங்கள் தரப்பு வாதமாக நீங்கள் வைத்ததை அவ்வளவும் சொல்லி மறுப்பு கொடுத்துருக்கிறோம். நீங்கள் சொன்ன ஷாஃபி இமாமுடைய சம்பந்தமாக, மாலிக் சம்பந்தமாக இன்னும் பல்வேறுபட்ட ஹதீஸுகள் அறிஞர்கள் சொன்னதாக அவங்கெல்லாம் மறுத்திருக்கிறாங்க, இட்டு கட்டப்பட்ட செய்தியை ஒத்துருந்துருக்காங்கன்னு உங்கள் கொள்கைக்கு அவங்க வக்காலத்து வாங்குறாங்கிற மாதிரி ஆதாரத்தை காட்டினீங்க. ஒரு பலமான செய்தி வந்தால் அதை ஏற்று பலம் குறைந்த செய்தியை விட்டுவிட வேண்டும் என்று உங்களுடைய உசூலில் இருந்துக்கிட்டு நீங்களே உங்களுக்குள்ள முரண்பட்டு இந்த மாதிரி அறிஞர்கள் சொன்னால் அது முரண்பாடு, அது இட்டுக்கட்டு முரண்னு மறுத்தாங்கன்னு அறிஞர்கள் வல்ல பழி போட்டு அப்போ நீங்கள் அதை உசூலை சொல்லியிருக்கீங்களேன்னு கேட்ட மௌனத்தை தவிர வேறு எதுவும் வரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அனைத்து கேள்விகளுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் பதில் அளித்திருக்கிறோம். நிறைய விஷயங்களுக்கு பதில் வரவில்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக லன் நக்கதீர என்கிற சொல்லிருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன் மீது சக்தி பெற மாட்டான் என்று எண்ணினார்கள் என்கிற பொருள் கொடுக்கின்றார்கள். அவ்வாறு பொருள் கொடுத்தால் ஒரு மனிதன் அல்லாஹ் என் மேல் சக்தி பெற மாட்டான் என்று நம்பினால் எண்ணினால் அவன் காஃபிர்லோ, அவன் சிறுக்க வச்சிருக்கிறான் என்று நம்ம சொல்லுகிறோம். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த எண்ணத்தை அவர்கள் கொண்டார்கள் என்று சொன்னால் அது குஃபுர் என்று சொல்கிறீர்களா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காஃபிர் என்று சித்தரிக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது உடனே என்ன செஞ்சாங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தானே சிறுக்கு செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் வச்சு சிறுக்கு செஞ்சாங்களா இல்லையா? நிரந்தரமாக அந்த சுவனத்திலேயே தங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது, நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தது, வாழ்வான் என்று நம்பினால் இவெல்லாம் சிறுக்கு தானே. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறுக்கு செஞ்சு தானே இருக்கிறாங்க, சிறுக்கு செய்ய போய் தானே அல்லாஹ் கீழே அனுப்புனா என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சிறுக்கு செஞ்சதாக பதிவு செஞ்சீங்க. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பதில் சொன்னோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டது சிறுக்கு அல்ல. காரணம் என்ன? இது சுவனத்தில் வைத்து அவங்க ஆசைப்பட்டது என்று நம்ம சொன்னோம். சுவனத்தில் தான் நிரந்தரமாக வாழலாமே, எனவே சுவனத்தில் வைத்து ஆசைப்பட்டது என்று சொன்னோம். உடனே அவங்க என்ன சொன்னாங்க? அது சுவனம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் அப்படின்னு புரிஞ்சிக்கணும், அது மறுமையில் உள்ள அந்த சுவனம் என்று என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது என்று இவங்க என்ன செய்கிறாங்களா, இப்படி தான் புரியணும் சொல்கிறாங்களாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள், எப்படி புரிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில தர்க்கம் நடைபெறுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தியா, ஆதமு அந்த அபூனா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் எங்களுடைய தந்தையாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்த அந்த பிழையினால் ஓ அஹ்ரஜ்தனா மினல் ஜன்னா, சுவனத்திலிருந்து எங்களை எங்க அனுப்பிட்டீங்களே, சுவனத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விட்டீர்களே என்று கேள்வி கேட்டார்களே இல்லையா? முஸ்லிமில் பதிவாகி இருக்கிறதே, அதே போல புகாரியில் பதிவாகி இருக்கிறது, அதே போல முஸ்லிம்ல வருகிறது. ஓ அஸ்ஜதலக மலாயிக்கத்தஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எங்கள் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு மலக்குமார்களை சைதா செய்ய வச்சான். ஓ அஸ்கனக ஃபி ஜன்னதிஹி, அவனது சுவனத்திலே உங்களை தங்க வைத்தான். சும்மா அஹபத்தன் நாஸ பி ஹதியதிக இலல் அர்லி, பின்பு உங்களது தவறினால் பிழையினால் இந்த மக்களை எல்லாம் பூமிக்கு நீங்கள் இறங்க வைத்து விட்டீர்களே. பூமியில தான் சுவனம் இருந்துச்சுன்னா பூமியில இறங்க வச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் செய்த பிழையினால் உங்களை எல்லா மக்களையும் பூமிக்கு நீங்கள் இறங்க வைத்து விட்டீர்களே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்ட கேள்வி முஸ்லிம் சரிப்பிலே 4795 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நபியை முஷ்ரிக் ஆக்கணும், ஒரு நபியை முஷ்ரிக்காக்குமா? இல்லை இல்லை, நாங்கள் ரெண்டு நபியை முஷ்ரிக்காக்குவோம் என்று இங்கே இரண்டு நபியை முஷ்ரிக்காக்கியிருக்கிறார்கள். அடுத்துங்க இன்னொரு விஷயம் என்ன? பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு என்கிற அந்த ஹதீஸை இவங்க எப்படி சொல்றாங்க? மாநபி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்ததாக சித்தரித்தார்கள் என்று போன அமர்வில் நாங்கள் சொன்னோம். போகாமலேயே அவங்க போய்கிட்டே இருந்தாங்க, அந்த தாம்பத்திய உறவுலையே எண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதை நாடிக்கிட்டே இருந்தாங்க என்ற கருத்தை தருகிறது. எண்ணிக்கொண்டே இருந்தாங்கன்னு அர்த்தம் வைக்கலாமா? தாம்பத்தியமே செய்யாம தாம்பத்தியத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லலாமா? இது பைத்தியமா இல்லையா? அதனாலதான் நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தாயாரும் இருவரும் வந்து கானா யகுலானி அத்தாம, உணவை சாப்பிடக்கூடியதாக இருந்தார்கள் இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அர்த்தவிக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள் என்ன செஞ்சோம், வச்சோம். அப்படி வச்ச உடனே என்ன சொல்றாங்க? அதாவது பிறப்பிலிருந்து இறப்போரை சாப்பிட்டுக்கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு பதில் சொன்னார். பதில் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யறாரு? பிறப்பிலிருந்து இறப்பு சாப்பிட்டு இருப்பான் ஒரு மனுஷன், அப்போ ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் மனுஷன் சாப்பிடுவாங்க குறை அதிகபட்சமா அப்படின்னு அவர் வழங்கிக்கிட்டார். விளங்கி என்ன செய்யறாரு? இல்லை 3 நேரம் தான் சாப்பிடுவாங்க, பிறதுலேருந்து இறப்பு வரைக்குமே அப்படின்னு சொன்னவர் ஒரு நாளைக்கு 3 நேரம் தாங்க சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? காண இறான் என்று வருகிறதே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியிடத்தில் தாம்பத்தியத்தில் செல்வதாக எண்ணினார்கள் என்று வருகிறதே, அந்த இடத்துல ஒரு மனசை வந்து பெருமானை எங்கே எந்த நேரத்தில் தாம்பத்தில் ஈடுபடுவார்? இரவு நேரத்தில் தானே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் நான்தாங்கன்னு முடிஞ்சு போச்சுதே, அது என்ன 24 நேரமும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்புலையே இருந்தார்கள், ஏன் அந்த அர்த்தம் வைக்கிறீங்க? சாப்பிட்றதுன்னு வந்த உடனே 24 நேரமும் சாப்பிட்டே இருப்பாங்க அர்த்தம் வைக்க மாட்டேங்க, 3 நேரம் தாங்கிறீங்க. அதே சமயத்தில் தாம்பத்தியம் என்று வருகிற பொழுது அந்த சமயத்தில் மட்டும் என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, 24 நேரமும் தாம்பத்தியத்திலேயே நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு கீழ்த்தரமாக. நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஹதீஸில்
நீங்க முழுமையா படிச்சு பார்த்தாலே தெரியும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகு வந்து துஆ செஞ்சாங்க, துஆ செஞ்சாங்க, துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வருதே, முழுமையா அந்த நினைப்புலயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம் வைக்க முடியுமா என்று கேள்வி வைக்கிறோம். உடனே எதிர்த்தரப்பு என்ன செய்யறது தெரியுமா, அதுவும் பைத்தியக்காரதான் தான், இந்த அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறது போய் பைத்தியக்காரத்தான் எவ்வளவு சொல்லுவானா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள், தனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள், முறையிட்டு எனக்கு இந்த நோய் எப்படி ஏற்பட்டது, இந்த பிரச்சனை எப்படி ஏற்பட்டது என்று தீர்வை முறையிடுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு தீர்வை தந்து விட்டான் ஆயிஷா அவர்களே என்று ஆயிஷா நாகி அழைத்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த தகவலையும் பைத்தியக்காரத்தன் யாரும் சொல்லுவாங்களா, ஆனா அதையும் கூட இவர்கள் பைத்தியக்காரத்தனம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸ்வாத்தா, சூனியக்காரன் எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டான், வெற்றி பெற மாட்டான் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் இந்த ஹதீஸை ஏற்றால் குர்ஆனை மறுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி வைக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஹதீஸில் சூனியக்காரன் லபீது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செஞ்சு கொலை செய்வதற்கு உயிரை போக்குவதற்கு சூனியம் செஞ்சு வச்சிருக்கிறான், அந்த சூனி தான் வெற்றி பெற்றுட்டானா, அந்த சூனி தான் வெற்றி பெற்று விட்டானா, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்து எதில் சூனி வைக்கப்பட்டது, எங்கே சூனி வைக்கப்பட்டது, எப்படி வைக்கப்பட்டது என்பதை அறிவித்து கொடுத்து அதை வெளியெடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சூனியத்திலிருந்து காப்பாத்தினான் வருகிறது. லபீது தோத்துட்டான் வருது, சூனியக்காரன் தோத்துட்டான் வருது. நீங்க என்ன சொல்றீங்க, சூனியக்காரன் ஜெயிச்சிட்டான், சூனியக்காரன் வெற்றி பெற்றுட்டான், சூனியக்காரன் அவன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூனியத்தினால் மரணித்தார்கள் என்று வந்தால்தான் அவன் வெற்றி பெற்றான் என்று வரும். நீங்க என்ன வைக்கிறீங்க, லபீது ஜெயிச்ச மாதிரியும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்த மாதிரியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியமாக ஆக்கி என்ன செய்றீங்க, மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த தரத்தில் வைக்கிறீர்கள், அந்த ஹதீஸை மறுக்கணுமா, மறுப்பதற்காக எந்த கோணத்தில் போகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, இது யகூலுல் ஆலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ சகோதரர் அவர்கள் வந்து புதுசா சில வாதங்களை எடுத்து வச்சிருக்காங்க, அதாவது குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் அது என்னென்ன என்பதை நாங்கள் வரிசைப்படி வைக்கணும், அல்லது அவர்கள் என்ன செய்யலாம், வைக்கலாம், வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸை முழுமையாக படித்து இந்த ஹதீஸில் நாங்கள் என்னென்ன கேள்விகளையெல்லாம் கேட்கிறோம் என்பதையும் அவர் சொல்லி இது தவறுன்னு நீங்கள் சொல்லணும். சும்மா போன போக்கில் அஜ்வாவை பற்றி ஹதீஸுகளை இப்படி சொல்கிறார்கள், இந்த ஹதீஸில் இருக்குன்னு ரெண்டு வரியில் சொல்லக்கூடாது, அது நாங்கள் எடுத்து வைத்தால் முழுமையாக எடுத்து வைப்போம். நீங்கள் எடுத்து வைக்கிறீன்னா அதில் முழுமையாக அந்த ஹதீஸை படித்து அதனுடைய பொருள் என்ன, அதில் நாங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்குறோங்கிற முழுமையாக எடுத்து வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். அதற்கடுத்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வந்து எத்தனை நாள் வந்து மகரம் இல்லாமல் பயணம் செய்யலாம், சில ஹதீஸில் ஒரு நாள் என்று இருக்குது, இன்னொரு ரெண்டு நாள் என்று இருக்குது, சில இதில் மூணு நாள்னு புகாரியில் இருக்குது. ஆனால் இப்னு ஹுசைமாவில் இருக்கக்கூடிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு புகாரி மூணு ஹதீஸை மறுக்கிறாருங்க, தலைப்பு என்ன, குர்ஆனுக்கு முரண்படும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் தான் வச்சிருக்கு, இது ஹதீஸ் ஹதீஸுகளுக்கு மத்தியில் முரண்பட்டால் என்ன செய்யுங்கிற தலைப்பு இல்லை. தலைப்பு இல்லாத புதுசாக நீங்கள் ஒன்றும் சேர்க்காதீங்க, நீங்கள் உங்களுக்கு சரக்கு இல்லை என்று சொன்னால் உங்களால் சொல்ல தெரியலன்னா சும்மா இருங்க. சம்பந்தம் இல்லாத கிளிப்பிங்க போடுறது, சம்பந்தம் இல்லாத ஏதாவது ஒரு செய்தியை சொல்வது இப்படி செய்ய வேண்டாம். இது வந்து ஹதீஸும் ஹதீஸுடன் மோதும் போது எப்படி எடுக்க வேண்டும் என்பது வேறு தலைப்பு. நாம் கொண்டு வந்திருப்பது திருக்குர்ஆனுக்கு முரண்படும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள், இதுதான் தலைப்பு. அதனால் தலைப்பை விட்டு அப்பாற்பட்டு போக வேண்டாம் என்பதை நினைவூட்டுகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சாலிம் விஷயத்தில் நம்முடைய உயிரினும் மேதான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தரப்பினர் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்தோம். வலாஅத் என்ற வார்த்தைக்கு நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறார்கள், அது ஒரு திருமண உறவை தடை செய்யக்கூடிய அந்த உறவு ஏற்பட வேண்டுமென்றால் மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்க வேண்டும். நான் கேட்குறேன், நீங்கள் நபி சொன்னதாக சாலிமுடைய செய்தியை நம்பினால் நபி எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க? சகலாங்கிற அம்மா சொன்னாங்க, அவர் தாடி உடைய இளைஞராக இருக்கிறார், பால் ஊட்டுங்க அப்படின்னு நபி சொன்னாங்களாம். அப்போ தாடி உடைய இளைஞராக இருக்கிறன்னு அம்மா ஏன் கேட்டாங்க? மார்பகத்தில் வாய் வைத்து குடித்தல் என்ற அர்த்தம் அந்த வார்த்தைக்கு இருப்பதனால கேட்டான்னு வருது. அப்ப அதை உங்க பார்வை நபி சொல்லதான் நீங்க நம்பினால்
இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இன்னும் அந்த அம்மா கேட்டாங்களா, வ கைஃபா உலுவு வஹுவ ரஜுலுல் கபீர், அவர் பெரிய மனிதராக இருக்கும் போது நான் எப்படி பாதுட்ட முடியும் அப்படின்னு சொன்னவுனே, எனக்கு பெரிய மனுஷன் தெரியுமா அப்படின்னு நீங்க நம்புற ஹதீஸ்ல நபி சொன்னதா வருது. நபி இப்படி பேசுவாங்களா, எனக்கு பெரிய மனுஷன் தெரியும், சிரிச்சாங்களாம். நபி சிரிச்சுட்டு, எனக்கு பெரிய மனுஷன் தெரியுமா, நாங்கள் நம்பக்கூடிய எங்களுடைய உயிரினும் மேலான நபி, நபியே நீங்கள் மகத்தான் நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கண்ணியத்திற்குரிய எங்கள் நபி இப்படி சொல்ல மாட்டார்கள். இதை நபி சொல்றதா நீங்க நம்பினால் நபியை கேவலப்படுத்துகிறீர்கள். அடுத்து நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரந்து குடிப்பதா இருந்தா சிரிப்பாங்களா? ஒரு பேச்சு கேட்கிறேன். அப்போ சிரிச்சாங்கன்னு வருது. அப்ப நபியை எந்த அளவுக்கு நீங்க இதை நம்பினால் நீங்க நபி எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறீர்கள்? அடுத்து கேட்டோம், ரலாயத்துங்கிற வார்த்தைக்கு குரான்ல இருந்து நபிகள் நாயகத்துடைய எந்த ஹதீஸ்ல இருந்தாவது ஆதாரபூர்வமான செய்தியிலிருந்து, அது வந்து வாய் வைத்து குடித்தலை குறிக்காது என்று, அது வேற அர்த்தம் இருக்குது என்று ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வாயை திறந்தீங்களா? சரி, நான் கேட்கிறேன், கரந்து கொடுத்தா பாலுடி சட்டை வருமா? பாலுடி சட்டை எப்ப வரும்? உங்க நாலு மதுபத்திலிருந்து ஆதாரத்தோட காட்டுங்க. ஒரு அம்மா ஒரு செவிலி தானே பண்றாங்க, ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய மார்பகத்திலிருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கரந்து ஊட்டுறாங்க, புட்டி பால்ல ஊட்டுறாங்க. இப்ப அவங்க பாலுடி தாயாக ஆவார்களா? பாலுடி சட்டமே எப்படி வரும்? மார்பகத்தில் வாய் வைத்து குடித்தால் மட்டும்தான் பாலுடி சட்டம் வரும். குழந்தையாக இருக்கும் போது பசியோடு குடித்திருக்க வேண்டும், 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக குடித்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த ரலாத் என்பதற்கு மார்பகத்தில் வாய் வைத்து குடித்தல் என்ற அர்த்தம் இருக்க போய்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் நீங்க நம்புறீங்க நபி செஞ்சாங்கன்னு, நபியை கேவலப்படுத்துறீங்களே, நபியை இழிவுபடுத்துறீங்களே, அந்த செய்தியில எப்படி வருது? அறிவிப்பாளர் சொல்றாரு, மக்கஸ்து ஹவுதன் லாஹு ஹதீஸ் பிஹி, ஒரு வருஷம் நான் அறிவிக்காமலே இருந்தேன். இது ஒரு தப்பான அர்த்தம் விளையாட்டு, எதற்காக அவர் அறிவிக்காமல் இருக்க வேண்டும்? அப்போ ஒரு வருஷம் அறிவிக்காமல் இருந்திருக்கிறார். அப்போ ஒரு ஆள் சந்திக்கும் போது அவர் சொன்னாராம், நீ பயப்படாத, நீ அறிவிப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு வருடம் ஏன் மறைச்சாரு? இந்த ரலாயத்துங்கிற வார்த்தைக்கு அதுக்கு வந்து ஒரு மார்பகத்தில் வாய் வைத்து குடித்தல் என்று அர்த்தம் இல்லை என்றால் ஏன் ஒரு வருஷம் மறைத்தார்? சரி, நான் கேட்கிறேன், ஒரு பெத்த தாய், அவருடைய அந்த தாய் பெத்த பிள்ளை ஒரு 15 வயசுல இருக்காங்க, அந்த தாய் 15 வயசுல உள்ள தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி செஞ்சா நீங்க சம்மதிப்பீங்களா? நான் கேட்கிறேன், ஒரு பெற்ற தாய் 15 வயசுல உள்ள தன்னுடைய மகனுக்கு இப்படி செய்யலாம் சொல்லுவீங்களா? அது ஆபாசம் இல்லையா? அது அசிங்கம் இல்லையா? அப்போ ஒரு அந்நிய ஆணுக்கு சகலாமா வளர்ப்பு பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோம், சகலாமா எப்படி ரசூல்ல அந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க? ஏன் இந்த ஹதீஸை நீங்க நம்பினா நபியை இழிவுபடுத்துறீங்க? எங்க நபி அப்படி சொல்ல மாட்டாங்களே, எங்க நபி கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லவா, எங்க நபி எதுக்கு நீங்கள் இப்படி இழிவுபடுத்துகிறீர்கள் என்று கேட்கிறோம். அடுத்து பாருங்க, அல்லாஹ் வந்து வளர்ப்பு மகன் சொந்த பிள்ளையாக ஆக மாட்டான் என்பதனால தான் ஜெயிது அலியல்லானவங்க ஜெயினப்ப தலாக் கொடுக்கும்போது அல்லாஹ் நபிகள் நாயகம் திருமணம் முடிச்சு வைக்கிறான். வளர்ப்பு மகன் சொந்த பிள்ளையாக ஆக மாட்டான் என்பதனால தான் ஜெயிது வளர்ப்பு மகனாக கருதப்பட்டும் கூட ஜெயிது தன்னுடைய மனைவி ஜெயினப் அலியல்லான அவர்களை தலாக் விட்ட பிறகு அல்லாஹ்வின் ரசூலை கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். வளர்ப்பு மகன் பிள்ளை கிடையாது என்று சில இஸ்லாமிய விரோதிகள் தவறாக சித்தரித்தாலும் கூட அல்லாஹ் உடைப்பதற்காக அப்படி அல்லாஹ் செய்தான். அப்ப இந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வளர்ப்பு பிள்ளை சொந்த மகனா ஆக முடியாது என்று அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த சாலிம் வந்து எதற்கு சகலா அம்மா அவங்க பிள்ளையா கருதணும், அவர் பெரியாள் ஆயிட்டாரு, என் பரதா போட்டு கணவரோட உட்காரும்போது சந்திக்க முடியாதா, அப்படி என்ன சிரமம்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எதிராக நபி இந்த இப்படி திரிப்பார்களா? வளர்ப்பு பிள்ளையை சொந்தமான ஆக்க சொல்வார்களா? அடுத்து நாம கேட்கிறோம், அல்லாஹ் வந்து ஏவமாட்டான். இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். நபியுடைய அந்நிய பெண் மீது பட்டதில்லை. அந்நிய பெண்களை பார்த்தால் பார்வையை தாழ்த்துங்கள், வீதியில் செல்லும் போது பார்வையை தாழ்த்தி செல்லுங்கள், ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கூட அனுமதிப்பட்டு செல்லுங்கள், பெத்த பிள்ளையா இருந்தா கூட 3 நேரங்களில் சொந்த தாய் தகப்பன் ரூமுக்கு போவதுக்கு அனுமதிப்பட்டு போக வேண்டும் என்ற அளவிற்கு ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில்
இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஒரு செயலை எங்கள் நபி செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். அப்படி நீங்கள் செய்தியை நம்பினால், நபி சொல்ல நம்பினால், நீங்கள் நபியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறீர்கள்? இது யூத கலாச்சாரம் அல்லவா? அடுத்து கேட்கிறேன், 2 வயசுக்கு பிறகு பால் குடிச்சா பால் குடி உறவு ஏற்படுமா? காட்டுங்க, ஆதாரம் காட்டுங்க, ஏதாவது ஒரு செய்தியை காட்டுங்க. பால் குடி உறவு என்பது 2 வயசுக்கு பிறகு ஏற்படுமா? ஆயிஷாவுடைய செய்தியில் வருது, குழந்தையாக இருக்கும் போது பசியோடு குடித்தால் தான் பால் குடி, அது கூட 2 தடவைக்கு அதிகமாக குடித்திருக்க வேண்டும். அப்ப 2 வயசுக்கு பிறகு பால் குடிச்சா பால் குடி உறவு ஏற்படுமா? அந்த ரசூலாவுடைய செய்திக்கு எதிராக இந்த நபி சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, எங்கள் நபி இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள், முரண்பட்டு பேசி இருக்க மாட்டார்கள். அடுத்து கேட்கிறேன், இந்த சட்டத்துக்கு அதாவது வயிறு நிரம்பும் அளவிற்கு பால் குடிச்சாதான் பால் குடி உறவு ஏற்படும் எங்கள் நபி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மதிக்கக்கூடிய நபி 2 வயசுக்கு முன்னாடி அது குடிச்சிருக்கணும், பசி அடங்குற அளவு குடிச்சிருக்கணும், வயல் நிரம்புற அளவு குடிச்சிருக்கணும், பல தடவை குடித்திருக்க வேண்டும் அப்படி எங்கள் நபி சொன்னாங்க. ஒரு பெரிய இளைஞருக்கு அவர் பசி அடங்குற அளவுக்கு குடிக்க முடியுமா? இது எந்த அளவுக்கு ஆபாசமாக இருக்கிறது? மார்க்கம் சொல்கிறது, ஒரு குழந்தன் கணவனுடைய அனுதம் இருக்காங்களா இல்லையா, அவங்க ஒரு பெண்ணோட தனிமையில் இருக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஹம் வல் மௌத், கணவனுடைய அண்ணன் தம்பி தான் ஒரு பெண்ணுக்கு மௌத்துக்கு சமம்னாங்க. ஒரு நெருங்கிய உறவை கூட தனிமையில் இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒழுக்கத்தை போய்த்த எங்கள் மாநபி, நாங்கள் உயிரை விட நேசிக்கக்கூடிய எங்கள் நபி, ஒரு ஒரு அந்நிய ஆணை ஒரு அந்நிய பெண்ட போய் பாதர்ந்து சொல்லுவாங்களா? அடுத்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க? பருவ வயதிற்கு நெருக்கமான இளைஞர்களை எல்லாம் சகோதரி பிள்ளைங்க சகோதர பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்க பால் குடிங்கன்னு சொல்லுவாங்க. சந்திக்க விரும்பினான் நபியுடைய மனைவி உத்தம ஒரு பத்தினி தன்மை கொண்ட எங்கள் உம்முல் மூமினின், நபி எங்கள் தாய் இப்படி செய்ய மாட்டாங்க, எங்கள் தாயுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துவதற்காக இஸ்லாத்துடைய விரோதிகள் இட்டுக்கட்டியை செய்கிறாங்கன்னு செய்யறோம் சொல்லுகிறோம். அடுத்து கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு மட்டும் பால் குடி நபி சொல்ல சொன்னீங்கன்னா ஆபாசத்தை ஒரு ஆளுமே செய்தால் இஸ்லாம் சொல்லுமா? அப்ப இந்த அளவிற்கு பார்த்தோம்னா ஒரு ஆள் என்ன செய்யறான், இந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டு ஒரு அந்நிய பெண்ணு போய் பால் குடிக்கிறான், பால் குடிச்சா வச்சுக்கிடுங்க, ஒரு அந்நிய பெண்ணோட இருக்கிறான், ஏன்டா அங்க போன, நான் பால் குடிச்சேன்ல தாயில அப்படி சொன்னா நீங்க ஒத்துக்கொள்வீர்களா? அப்ப இந்த அளவிற்கு இந்த செய்தி முழுக்க முழுக்க எங்கள் நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. எங்கள் நபி இப்படி செய்ய மாட்டார்கள், இது நபி சொன்னது கிடையாது, நீங்கள் அவ்வாறு நம்பினால் நபியை இழிவுபடுத்து என்பதை இங்கே நாம் மிக தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம். முடிஞ்சா பதில் சொல்லிப்பாருங்க. அதே மாதிரி பாருங்க சோர்களே, என்ன அதாவது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மேல இப்படிப்பட்ட ஒரு இட்டுக்கட்டை தூக்கி போடுறோமே, இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை தூக்கி போடுறோமேன்ற ஒரு சிறு உறுத்தலாவது இருக்கின்றதா? எவ்வளவு துணிஞ்சு பொய்ய இட்டு கட்டுறாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹாவர்கள் எத்தனை பேர் வந்து தங்களிடத்தில் அந்நிய ஆண்கள் அந்நிய இளைஞர்கள் தங்களிடத்தில் பேசணும்னு விரும்பினாங்கன்னா பேசணும்னு விரும்பினா உடனே தங்களுடைய சகோதரியுடைய பிள்ளையிடத்தில் பால் குடிக்க அனுப்பிடுவாங்களாம், போங்கடா போய் பால் குடிச்சிட்டு வாங்கடா, ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுவோம். உம்முல் மூமினின்கள் மேலே இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை போட அல்லாஹ்வுக்கு அஞ்சு அச்சம் வரல, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில், உங்கள் தாய்மார்களை உங்கள் அம்மாமார்களை இப்படி எவனாவது சொன்னால் விடுவோமா? எங்களுடைய என்னுடைய தாயை பத்தி எப்படா சொன்ன என்று சொல்லி ஆத்தனவருமா இல்லையா? அப்ப ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹாவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான வேலையை செய்தார்கள் என்றும், அபூபக்கர் ரலியல்லாஹுன்ஹாவர்கள் அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹாவர்களை வளர்த்தார்கள் என்றும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி இப்படித்தான் மானக்கேடான வேலையை செய்தார்கள் என்றும், அப்படித்தான் சஹாபா தோழிகள் எல்லாருமே உம்முல் மூமினின்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்றும், இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனத்தை அவர்கள் மேல இட்டு கட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய பயம் வரல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல. என்ன ஹதீஸ நாங்க பாதுகாக்கணும், அதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹுன்ஹாவர்கள் மோசமானவர் என்று சொன்னாலும் பரவாயில்லை, எந்த பெண்ணினுடைய பத்தினித்தனம் குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சான்று பகர்ந்தானோ அந்த பெண்ணுடைய பத்தினித்தனத்தை கேள்விக்குறியாக்கினீர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் வராது. அல்ல என்ன சொல்றா, இந்த செய்தியை நீங்க கேட்கும் பொழுது ஆயிஷா மேல அவதூறு வந்துச்சே, நீ மறுத்திருக்க கூடாதா? இது தெளிவான இட்டுக்கட்டு, நீ சொல்லியிருக்க மாட்டியோ அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இவர்கள் சொல்கின்றார்கள், ஆமாம் உண்மை அபுதாவுல இருக்குல்ல, ஆதாரபூர்வமான செய்தியா பதிவு செய்யப்பட்டுச்சுல, அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்